இந்த அம்மா மாதுளம்பாடியில இருந்து வந்திருக்காங்க. கடவுளே ஆச்சரியமா இருக்குது. இப்படிலாம் விடுகதை இருக்கா? நான் ஒரே ஒரே ஒரு வரியில தானே விடுகதை பாத்துருக்கோம். செங்கல் சோல மதுவடி கொள்ளை சித்தி மகள் பேர்த்தில் வயிற்றுல 6 மாசம் குளிக்கிறது கஸ்தூரி பிள்ளை. ஒரு தண்ணி தாடிட்டு அது மேல சாம்பல் தாடிட்டு அது கூட அரைக்குது அப்படி சொல்றது. அது வரகெல்லாம் இப்ப எங்கம்மா இருக்குது? எங்க எங்க சைடுல விளையுது, ஆனா இப்ப மக்களுக்கு எல்லாரும் தெரியாது. கிடையாது தாழம்பழம் யாரும் யூஸ் பண்றாங்க? உபயோகப்படுத்தல. அது பாரு, அது பாரு எப்படி. செங்கல் சோல மதுவடி கொள்ளை செட்டி மகள் பேர் தெரியல வயத்துல 6 மாசத்துக்குள்ள உள்ள அது கை இருக்குது. அது மேலதான முடியுது. அதுதான் சொல்றேன். அவ குளிக்கிறது கஸ்தூரி பிள்ளை நல்ல வாசனை தானே? அந்த வாசனை தெரிஞ்சது. அதான் 10 மாசம் படிச்சிருந்தான் பாரா ஜெயில, செங்கல்பட்டு ஜெனரல் ஜெயில, பெங்களூர் பெரிய ஜெயில, 4 இரும்பு கேட்ல அங்க ஜெயிலுக்கு தந்தாங்க. குழந்தை சூப்பர். வேற ஏதாவது விடுதலை இருக்கா? அதை சொல்லிட்டு மறுபடியும் நானே உனக்கு விடுதலை போட்டு காயம் கோணக்கா கொண்டா மச்சான கொள்ளு வெடி வச்சிருக்கேன் சொல்டா மச்சான சொல்லு. எனக்கு போய் மச்சான்ட்டீங்க, எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. மச்சான் சொல்ல கதை கூட சொல்லாது. என்ன நான் விடிச்சதானே உங்களை கொடுத்துக்கிறேன். அது கூட புரியல உனக்கு? புரியலம்மா. என்னன்னு சொன்ன முதல்ல நான் மக்களுக்கு தெரியாது. உங்க மூலமா விடுகதையா சொல்லுமா? போனியா
அப்படி ஒண்ணு இருக்குதா? சூப்பர். அடுத்த வீடுக்கு அதிக அண்ணன் யாரு? அண்ணன் தம்பி. ஓ ஐயோ, இது என்ன அண்ணாதுரை சொல்ல போல இத இந்த வசனத்தை? நாம் என்று சொன்னால் ஓட்டும், நாங்கள் என்று சொன்னால் எப்படி? நாம் அப்படி ஒரு சொல்லுவாங்க, உதடு. சூப்பர். அது கூட ஒரு அண்ணாதுரை முதலமைச்சர் ஒரு சொல்லியிருக்கார், ஒரு தத்துவத்தை. பாட்டி மாரலாம் யாரு வீட்லயும் இல்ல, எல்லாம் அநாத ஆசிரமம் ஓகேவா? ஆமா, அது போல உங்களை உங்களை போல பெரியவங்க போல ஜோடி சார் பாதுக்கு தண்ணியில ஆட முடியாது. ரயில் பயணத்துல ஒரு அற்புதமான ஒரு அம்மாவை சந்திச்சோம். அந்த அம்மா வந்து அற்புதமான சில பாடல்களும் விடுகதையை சொல்லி கொடுத்தாங்க. இது போல அடுத்த தலைமுறைக்கு இப்படி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு அதை எதிர்பார்க்கவே முடியல. இந்த ஜெனரேஷன் இது போல ஒரு பாட்டியை எழுந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. ரொம்ப நன்றி. அண்ணன் தம்பிக்கு போயிட்டு இந்த ஆள முடிச்சுட்டா ஒரு பாட்டு போடாத, நீங்க யாராவது சொல்லிக்கணும், எல்லாரும் என்னென்ன கதை வச்சுக்கிறீங்களோ அதை ஒண்ணு பாட்டு போடுவீங்க. அவர் கிளீன் பண்ணது சரிதானா? சாப்பாட்டுக்கு இல்ல, இந்த கிளீன் பண்ணாங்கல்ல அது கிளீன் பண்ணதுக்கு நீங்க வந்து நல்லா பண்ணிருக்கீங்க. பண்ணலையா? ஊர்ல வந்து செய்யறோம் கேக்குறேன்.